ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு ஆஷட்ட நவராத்திரி, வராகி நவராத்திரி நடந்து கொண்டிருக்கின்றது. இது 28/6/2023 புதன்கிழமை அன்று நிறைவடைகின்றது. இந்த புதன்கிழமைக்குள்ள நான் சொல்லக்கூடிய முக்கியமான மூன்று தீபங்களை நீங்க ஏத்திடணும். நீங்க வீட்டுல வராகி திருவுருவ படம் வைத்திருந்தாலும் சரி, வைக்கலனாலும் சரி, இந்த ஒரு விளக்குகள், மூன்று விளக்குகள் நான் செய்து காமிக்க போறேன். அந்த விளக்குகளை நீங்க ஏற்றும் பொழுது அதுலயும் நான் சொல்லக்கூடிய நேரத்துல ஏத்துங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. வராகியுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இதனால என்னென்ன நன்மைகள் நமக்கு நடக்கும், இதையும் இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். இப்பொழுது வராகி தேவியோட மூல மந்திரத்தோட நம்ம ஆரம்பிக்கலாம். ஓம் ஐம் கிளாம் ஐம் நமோ பகவதி வார்த்தாலி வார்த்தாலி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நமஹா ருத்தே ருந்தினி நமஹா ஜம்பே ஜம்பினி நமஹா மோஹே மோகினி நமஹா ஸ்தம்பே ஸ்தம்பினி நமஹா சர்வ துஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வ வாக்சித்த சதுர்முககதி ஜிஹ்வாஸ்தாம்பனம் குரு குரு சீக்கிரம் வஷ்யம் ஐம் க்ளௌம் ஐம் டஹ 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 ஓம் அஸ்திராய பட். இந்த வராகி மூல மந்திரத்தை நீங்க தினமும் சொன்னாலுமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும், கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா ஆஷட்ட நவராத்திரியில முக்கியமான 2 நாட்களையாவது நீங்க வழிபாடு செய்யணும். 9 நாட்களும் வழிபாடு செய்தால் உன்னதமான பலன்கள் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 2 முக்கியமான நாட்கள் பஞ்சமி திதி, அஷ்டமி திதி, இந்த திதிகள் வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில வளங்கள் ஏற்படும். அதே மாதிரி நவராத்திரி முடிவதற்குள்ள கடைசி நாள் அன்று இந்த தீபத்தை நீங்க ஏற்றும் பொழுது, 3 தீபங்கள் ஏற்றும் பொழுது இந்த நவராத்திரி பூஜை செய்த பலன் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். முக்கியமான ஒரு பொருளையும் பூஜை அறையில வைக்கணும், அதை பத்தியும் நம்ம இப்ப பார்க்கலாம். ஆனி மாதத்துல அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய பிரதமை திதியிலிருந்து நவமி வரைக்கும் இருக்கிற காலத்தை தான் நம்ம ஆஷட்ட நவராத்திரி காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதத்துல நம்ம வராகி அம்மனை வழிபட்டு அவர்கிட்ட நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். நம்ம செய்கின்ற பூஜைகள் கண்டிப்பாக அவ மனமுகுந்து ஏத்துப்பா. அதே மாதிரி அவளை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளி கொடுப்பாள் வாராகி அன்னை. ஆஷட்ட நவராத்திரி காலத்துல ஏதாவது ஒரே ஒரு நாளாவது இந்த சில பொருட்களை பூஜை அறையில வைத்து இந்த 3 தீபத்தை நீங்க ஏற்றும் பொழுது, வராகிக்கு படைத்து இது எல்லாமே நீங்க வழிபாடு செய்யும் பொழுது குறையில்லாம உங்க வீட்டுல எல்லாத்தையும் நிறைவாக கொடுப்பாள் வாராகி அன்னை. யாரெல்லாம் வாராகி தாயை வழிபாடு செய்யறாங்களோ சகல வித்தைகளும் அவர்களுடைய வசப்படும், வெற்றி மேல் வெற்றி அவர்களுக்கு குவியும்னே சொல்லலாம். அம்பாளை விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய காலங்கள் மிக மிக விசேஷமான காலங்கள்ல நவராத்திரி காலமும் ரொம்ப விசேஷம். ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா 4 நவராத்திரி வரும். வசந்த நவராத்திரி, சியாம்லா நவராத்திரி, சாரத நவராத்திரி, ஆஷட்ட நவராத்திரி. வருடத்திற்கு 4 நவராத்திரிகள் இந்த மாதிரி வருகின்றது. அதுல முக்கியமா ஆனி மாதத்துல வருகின்ற நவராத்திரி ஆஷட்ட நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். இதுல பஞ்சமி திதியும் அஷ்டமி திதியும் விசேஷம். இன்னைக்கு திங்கட்கிழமை, இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னைக்கு அஷ்டமி திதி, வழிபடக்கூடிய சில விஷயங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல பதிவு இருக்கு, அதையும் தவறாமல் பாருங்க. யாரெல்லாம் வழிபாடு செய்யணும், எனக்கு கமெண்ட்ல நிறைய பேர் கேட்கிற சந்தேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்மன் உக்ர தெய்வம் சொல்றாங்கம்மா, வீட்டுல வைத்து நான் வழிபாடு செய்யலாமா, படம் இல்லைனாலும் வீட்டுல விளக்கு ஏற்றலாமா, படம் வாங்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க. பொதுவாகவே அம்பிகை அம்பாளின் ஸ்வரூபம், கண்டிப்பா நீங்க அம்பாளை வீட்டுல வைத்து வழிபாடு செய்யுங்க. உங்க வீட்டுல எப்பொழுதுமே
கடன் பிரச்சனை இருக்காது. எப்படியாகப்பட்ட கஷ்டங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும், அதாவது பண கஷ்டம், எதிரி தொல்லை, இது எல்லாமே இருக்குது, குடும்பத்தில் சண்டைகள் இருக்குது அப்படின்னாலும் வராகி அன்னை கண்டிப்பாக உங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்வாள். அம்மனை கண்டிப்பாக வாங்கி வீட்டில் வைங்க. அதுலேயுமே அம்பாளை வழிபாடு செய்யும் பொழுது பஞ்சமி திதிகளில் தவறாமல் வழிபாடு செய்யுங்க, உடனடியாக பலன் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். கேட்ட வரங்களை வாரி வழங்குவாள் வாராகி அன்னை. எப்படி வழிபடணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த ஆஷட நவராத்திரியில் நீங்கள் தினமும் அம்பாள் படம் வைத்திருந்தா பூஜை செய்யுங்க, நெய்வேத்தியம் வைங்க, அவளுக்கு பிடித்த மலர்கள்லாம் வைங்க, செம்பருத்தி, செவ்வரளி இந்த மாதிரி மலர்கள் வைக, நெய்வேத்தியமாக கிழங்கு வகைகள் வைக்கலாம், சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு எல்லாமே வேக வைத்து மசிச்சு வைங்க. அதே மாதிரி மாதுளை முத்துக்கள் அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது. செல்வ வளம் ஏற்படணும்னா அம்பிகைக்கு ஏலக்காய் மாலை போடுங்க. விக்கிரகம் இருந்தாலும் படம் இருந்தாலும் இந்த விஷயங்களை நீங்கள் தவறாமல் செய்யணும். இந்த பதிவு ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு வராகி மூல மந்திரம் சொன்னேன். அதை தினமும் குறைந்தது 3 முறை, 21 முறை, 108 முறை, உங்களுடைய விருப்பம். நீங்கள் எதையாவது தேர்ந்தெடுத்து எத்தனை முறைகள் சொல்லணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து அம்பாலை இந்த மாதிரி வழிபாடு செய்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீரும். இப்பொழுது ஏற்றக்கூடிய முக்கியமான 3 தீபங்களை நம்ம பார்த்துருவோம். முதலாவதாக மருதாணி இலைகளை பறித்து ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. அதற்கு மேலே அகல் வைத்து பசு நெய்யோ அப்படி இல்லைன்னா நல்ல நெய்யோ போட்டு பஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏற்றுங்க. இந்த மாதிரி தீபம் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் செல்வ வளம் ஏற்படும். மருதாணி இலைகள், மருதாணி விதைகள் இது எல்லாமே நீங்கள் போட்டு ஏற்றலாம். அன்னைக்கு மனமுகர்ந்து வராகி அன்னை அவ மனம் குளிர்ந்து உங்களுக்கு செல்வ வளத்தை வாரி வழங்குவாள். மருதாணி இலை தீபத்தை நீங்கள் வீட்டில் ஏற்றும் பொழுது இந்த இலைகளை கடைசியில் என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவோட கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது 2வது தீபம், செம்பருத்தி இலை வைத்து தீபம் ஏற்றணும். இந்த செம்பருத்தி இலை ஒரு 5 இலைகள் எடுத்துக்கோங்க. அந்த 5 இலைகளும் கிழிச்சல்கள் இல்லாமல், ஓட்டைகள் இல்லாமல், கரும்புள்ளிகள்லாம் எதுவும் இல்லாமல் சுத்தமாக இருக்கின்ற இலைகளை எடுத்து நல்லா கழுவி தொடச்சிட்டு பூஜை அறையில் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தீபத்தை ஏற்றுங்க. அம்பாளுடைய படம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. படம் இல்லைனாலும் வெறும் இந்த தீபத்தையாவது ஏற்றி மல்லிகைப்பூ சுற்றி வைங்க, சிவப்பு நிற மலர்கள் வைங்க, வராகி அம்மன் அதில் வந்து ஆவாகனம் ஆயிடுவாள். இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றும் பொழுது அகல் வைத்து பசுநெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இது 2வது சக்தி வாய்ந்த தீபம். நம்ம எப்படி செம்பருத்தி மலர் அம்பாளுக்கு வைக்கிறோமோ அதே மாதிரி செம்பருத்தி இலைகளும் ரொம்ப ரொம்ப விசேஷம். 3வது தீபம், வெற்றிலை வைத்து தீபம் ஏற்றணும். 5 அப்படின்ற எண்ணிக்கையிலையும் நீங்கள் வெற்றிலையை நான் செம்பருத்தி இலைக்கு சொன்ன மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்து வைத்து பூஜை அறையில் அதற்கு மேலே அகல் வைத்து நல்லெண்ணெயோ பசு நெய்யோ ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றலாம்மா. 3 தீபமுமே நான் ஒரே நாளில் ஏற்றணுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. உங்களுக்கு சௌகரியம் இருந்தால் 3 தீபத்தையும் ஒரே நாளில் ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நான் பதிவு கொடுத்துருக்கேன், இது வரைக்கும் இந்த தீபம் ஏற்றலைனா கூட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். அதற்கும் பலன்கள் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு அஷ்டமி இருக்கு, அதனால முடிந்தால் மருதாணி தீபத்தை இன்னைக்கு ஏற்றிருங்க. ஏன்னா அஷ்டலக்ஷ்மிகளின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கணும்னா இந்த மாதிரி மருதாணி இலைகளை வைத்து நீங்கள் தீபத்தை ஏற்றுங்க. வராகி அன்னை அஷ்டலக்ஷ்மியின் அருள், அதோடு சேர்த்து உங்களுக்கு பைரவருடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். முடிந்தால் இன்னைக்கு மருதாணி தீபம் ஏற்றுங்க. இல்லைன்னா நவராத்திரி முடிகின்ற கடைசி நாள் அன்று புதன்கிழமை இந்த 3 தீபத்தையும் நீங்கள் ஏற்றலாம். அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து இருக்கு. வெற்றிலை தீபத்தையும் இதே மாதிரி நீங்கள் ஏற்றுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி குவியும். கடன் பிரச்சனைகள் தீரும், நிலப்பிரச்சனை தீரும். விவசாயிகளுக்கு ஒரு உற்ற ஒரு நண்பன் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய வராகி அன்னை தான். அவள் கையிலேயே பார்த்தீங்கன்னா கலப்பை வைத்திருப்பா. விவசாயம் தொழில் சார்ந்த ஒரு விஷயத்துல நீங்கள் இல்லைன்னா கூட நம்ம வழிபாடு செய்யும் பொழுது விவசாயம் நல்ல செழிப்பாக இருக்கும். அது செழிப்பாக இருந்தாலே நமக்கு சாப்பாடுக்கு பஞ்சம் வராது. அதனால இந்த வழிபாட்டை பண்ணுங்க. முக்கியமாக ஒரு பொருள் பூஜை அறையில் வைக்க சொன்னல, நவ தானியம் பூஜை கடைகளில் இருக்கும், கேட்டு வாங்கிக்கோங்க.
சில மளிகை கடைகள்லயும் நவதானியம் கிடைக்கும், எல்லா தானியமும் கலந்து கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து ஒரு கிண்ணத்துல போட்டு பூஜை அறையில அம்பாளின் பாதத்தின் அடியில் வேயுங்க. இப்படி நீங்க வைத்தீங்கன்னா உங்க வீட்டுல தன தானியத்திற்கு பஞ்சமே வராது. வராகி அன்னை நம்ம எல்லாரையுமே காத்திருவாள். ஓம் வாராகி தாயே போற்றி, ஓம் வாராகி தாயே போற்றி, ஓம் வாராகி அன்னையே போற்றி. அவளுடைய வஜ்ர கோஷத்தை சொல்லுங்கள். எல்லோருக்கும் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான, ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை கிடைக்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. ஆஷட நவராத்திரி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றதும் பதிவுகள் நிறைய இருக்கு. நான் இந்த வீடியோ கடைசிலையும் ஆட் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். நீங்க தவறாமல் போய் பார்த்து பயன்பெறலாம். வராகி மூல மந்திரம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நான் சொல்லும் பொழுது நோட் பண்ணாதவங்க நீங்க அங்க பார்த்து நோட் பண்ணிக்கோங்க, ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.